ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா போர் நடந்தாலும் சரி இல்லை கொரோனா மாதிரி நோய் வந்தாலும் சரி மக்கள் கொத்து கொத்தாக செத்துட்டு வந்தாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேருக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அப்போது பயிற்சி பெற்ற நர்ஸெல்லாம் இல்லை பெண்கள் மருத்துவர்களாக ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காலத்தில் நர்ஸாக சேர யாராவது முன் வருவாங்களா யாருமே வரமாட்டாங்க இந்நிலையில் தான் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி செவிலியர் படிப்பு படித்தார் மே பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் வருடம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்தார் சென்ற வருடம் அவருடைய இருநூறாவது பிறந்த நாள் அதை கௌரவிக்கும் விதமாகத்தான் உலக செவிலியர் தினம் அன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இவருடைய சேவையை அங்கீகரித்து விருது வழங்கியது பிரிட்டன் அரசு அவரை பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் வருடம் புனித தோமையர் மருத்துவமனையில் முதன் முதலாக செவிலியராக பயிற்சி வகுப்பை துவக்கினார் இன்றைய நர்ஸ்களில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள்தான் இது போதாது இன்னமும் ஐம்பது முதல் தொண்ணூறு லட்சம் கூடுதல் நர்ஸ்கள் உலகிற்கு தேவை அப்படிங்கிறது உலக நர்ஸ் கவுன்சில் சர்வதேச கவுன்சில் அமைப்பில் நூற்றி முப்பது நாடுகளின் தேசிய நர்ஸ் சங்கங்கள் இணைந்துள்ளன மொத்த சுகாதார பணியாளர்களில் இந்தியாவில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் செவிலியர்கள் மற்றும் தான் உலகில் நர்ஸுகளாக வேலை பார்க்கும் பெண்களுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்கிறது ஐரோப்பிய நாடான லக்சம்பர்க் இங்கு இவர்களுக்கு மாதம் அறுபதாயிரம் முதல் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் டாலர் வரை தரப்படுகிறது ஒரு டாலர் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ரூபாய் அடுத்து ஆஸ்திரேலியா வட அமெரிக்க நாடான கனடா விர்ஜின் தீவுகள் என பல நாடுகளில் செவிலியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களை நர்ஸ் வேலைக்கு தேர்வு செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் நர்ஸ் தொழில் ஆண்கள் தான் அதிகம் இருந்தனர் ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மத்திய தரைக்கடல் நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் என பலவற்றில் நர்ஸுகளுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு அறுபதாயிரம் புது நர்ஸ்கள் வருகின்றனர் உண்மையில் இந்தியாவில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டிப்ளமோ நர்சுகளையும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பட்டதாரி நர்சுகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பட்ட மேற்படிப்பு நர்ஸுகளையும் உருவாக்கும் வசதி உள்ளது கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா வந்து டில்லியில் உள்ள செயிண்ட் ஸ்டீவன்ஸ் மருத்துவமனையில் நர்ஸுகளுக்கான முதல் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஃப்ளாரன்ஸ் நெயிட்டிங்கேல் ஆலோசனையின்படி கட்டப்பட்டது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுகாதார திட்டம் மற்றும் சாக்கடை நீக்கும் பல திட்டங்களை வடிவமைத்து கொடுத்த பெருமையும் இவரையே சாரும் இன்று உலகில் மூன்று கோடி நர்ஸ்கள் உள்ளனர் ஸோ இவ்வளவு புகழ்பெற்ற பிளாரன்ஸ் நெய்டிங்கில் அவர்களின் பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச செவிலிய தினமாக மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் சேவை மனப்பான்மையோடு சேவையாற்றி வரும் அனைத்து நர்ஸ்களுக்கும் இனிய இன்டர்நேஷனல் நர்ஸ் டே வாழ்த்துக்கள் மக்களை காப்பாற்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தெய்வத்தின் அருள் என்றும் துணை நின்று காப்பாற்றும் நன்றி வணக்கம்